அம்பாசமுத்திரம் நகராட்சி மற்றும் மணிமுத்தாறு பட்டாளியின் சார்பில் மரம் நடும் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கோவில்குளம் பகுதியில் புறம்போக்கு நிலம் ஒன்று பராமரிப்பின்றி புதர் மண்டி காட்சியளித்தது. இதனை சீரமைக்க அப்பகுதியினர் அம்பை நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்பை நகராட்சியினர் புதர் மண்டி காணப்பட்ட அந்த இடத்தை சீரமைத்து அப்பகுதி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வாலிபால் விளையாட்டு அரங்கம் தற்போது அமைத்துக் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த மைதானத்தை பராமரிக்கும் நோக்குடன் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத மாநிலமாக மாற்றிடவும் இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் இளைஞர்களுக்கு அறிவுரை கூறினர். இதில் மணிமுத்தாறு 12வது பட்டாளியன் அணி சார்பில் தளவாய் கார்த்திகேயன் தலைமையில் பயிற்சி காவலர்கள் அப்பகுதியை சுத்தம் செய்து 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நகராட்சி ஆணையாளர் பார்கவி முன்னிலையில் நட்டு வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மணிமுத்தாறு 12வது பட்டாளியன் அணி நேர்முக ஆய்வாளர் அழகுதுரை, துணை ஆய்வாளர்கள் ஜெரோம் துரைராஜ், உலகமள், அம்பை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பொன் வேல்ராஜ், வி கே புரம் சுகாதார ஆய்வாளர் கணேசன், சமூக ஆர்வலர் கூடலரசன், தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் வீரபாகு, நெல்லை ஸ்டார் ரோட்டரி கிளப் தலைவர் காதர் அலி மீரான், தூய்மை இந்தியா திட்டப்பணியாளர்கள் பசுமை தோழர்கள் அறக்கட்டளை சுப்புராஜ் மற்றும் கோவில்குளம் பகுதி இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். 12 மணி மணிமுத்தார் அங்கு நான் தலைவராக இருக்கிறேன். எங்களுக்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு ஜெயந்த் முரளி ஐபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அறிவுரையின்படி கம்யூனிட்டி பாலிசி பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நல் இணக்கம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்த மாதிரி பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் நல் உறவு இருக்குங்கிற இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இது கொரோனா நேரம், கொரோனா நேரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் சமூக இடைவெளியோடு இருக்கணும், எல்லாருமே முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும், கொரோனா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும். அது முதற்கண் எங்களுடைய வேண்டுதல். அன்று அந்த பணியை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த கோயில்குளம் இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நம்ம காவல் ஆளுநர்கள் அனைவரும் சேர்ந்து தூய்மைப்படுத்தணும், சுத்தமாக வச்சிடணும். மறுபடியும் இன்றைக்கி அதே கிராம மக்கள் அன்போடு எங்கிட்ட எங்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த பகுதியை முழுக்க நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்தோம். பிளாஸ்டிக் இல்லாத ஒரு கிராமமாக மாற்றணும்னு பிளாஸ்டிக்கு பூரா நாங்கள் கிளியர் பண்ணோம். அது போக இந்த ஊர்லேயே வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு சிறுவர்கள் இளைஞர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு 3 நாட்களாக வந்து இந்த கிரவுண்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சுமார் 100 மரங்களுக்கு மேலே வைக்கணும், அதை நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய முயற்சி உழைப்பும் அதிகமாக இருக்குது. இதை எஸ்எஸ்ஐ கூடலரசன் என்னை விடவே மாட்டார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கிராமமாக பார்க்கணும், பாபநாசம் கோயிலை பார்க்கணும், அகஸ்தியப்பட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும். அவர் காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்றாலும் காவல்துறை மூலமாக பொதுமக்களுக்கு நிறைய சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிறத செய்கிறாரு. அவருடைய முயற்சியும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுக்காக வந்து கமிஷனர் சார் வந்திருக்காங்க, இப்போ ஆர்ஐ வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மரம் எவ்வளோ வேணாலும் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்கிறதுக்கு அவங்க ரோட்டரி கிளப்லேருந்து அந்த பிரசிடெண்ட் வந்திருக்காங்க. அவங்க மூலமாக வாங்கி இன்னுமே நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இனிஷியல் இன்றைக்கி ஒரு 100 நட்டுறோன்னா இந்த மாவட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் ஒரு 100,000 அப்படிங்கிற ஒரு டாஸ்கை வச்சு அவ்வளோ மரம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாமே நட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு இணக்கம், அவங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வு இருக்குது, அவங்களுக்கும் போலீஸுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. இந்த இதை ஏற்பாடு பண்ணி செஞ்ச கோயில்குளம் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காங்க கமிஷனர் மேடம் வந்திருக்காங்க. காலை வேளையில் வந்து இந்த மாதிரி மரம் நடுற விழா நடக்குது. 12th பெட்டாலியன் குரூப் கமாண்டன் கார்த்திகேயன் சார் நடக்கிறாரு தலைமையில். அப்புறம் அம்பாசமுத்திரம் நகராட்சி அணிஞ்சு பொதுமக்கள் பெட்டாலியன் குரூப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பொது சேவையில் வந்து இறங்கி செஞ்சது வந்து உண்மையிலே வந்து நகராட்சிக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு வார்டில் இது நடக்கிறது வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்குங்கிற இதை வந்து மாடலை காமிக்குது. ஸோ எல்லாம் வகுத்து கொடுத்த இறைவனுக்கும் நன்றி. இங்கே இருக்க பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து எல்லா எல்லா வார்டு உள்ள பொதுமக்களுக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நகர மக்கள் சார்பில் இவர் வந்து பேர் மதியழகன், அவர் பேர் வந்து பிரபு மதியழகன். மற்றும் நம்ம குரூப்ல உள்ள எல்லா இளைஞர்களும் சேர்ந்து இந்த ஏரியாவை சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணத்துல இது பண்ணாங்க. இது சம்பந்தமா தாலுகா ஆஃபீஸ்ல தாசில்தார் மற்றும் நகராட்சி எல்லாத்துக்கும் மனு கொடுத்து எல்லாரும் அனுமதியின் பேர்ல இதை மரம் நடுறாங்க.
இதற்கு நமது 12th பட்டாலியன் கமாண்டன்ட் சார் திரு கார்த்திகேயன், நகராட்சி ஆணையாளர் திரும செல்வி பார்கவி மேடம், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் திரு பொன்வேல்ராஜ் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் காவல் ஆளுநர்கள் இப்போ சார் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரிப் நம்ம ஊருக்கே வந்து கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் அரசாங்க கட்டணம் மற்ற இடத்துலலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கமிஷனர் மேடமும் சாரும் சேர்ந்து இந்த ஊருக்கு நல்ல இந்த ஊர் மட்டும் இல்லை எல்லா ஊர்களுக்கும் நல்ல செய்கிறதுக்கு சார் வந்து தயாராக இருக்கிறாங்க. இந்த இது எங்கள் அழைப்பை ஏற்றி எங்கள் ஊர் மக்கள் சார்பில் வந்த காவல்துறை மற்றும் நகராட்சி அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த